ஓம் ஞானமூர்த்தி ஸ்ரீ சமேத முத்தாரமனே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன். பூர்வ ஜாதகத்துல வந்து புதன் ராகு அல்லது புதன் கேது இந்த மாதிரி சேர்க்கை இருக்கிற அன்பர்களுக்கு வந்து எப்பவுமே பாருங்க, இவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து கூட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து போற சூழ்நிலை உருவாகும். அட்வொகேட் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் இவங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருப்பாங்க. அதே சமயத்துல நல்லா பாருங்க, நல்லா அறிவாகவும் பேசுவாங்க, சில நேரத்தில் அதுவே ஆபத்தாக முடியும். சரி, இது போல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து இந்த புதன் ராகு புதன் கேது எப்படி நமக்கு தோஷத்தை வெளிப்படுத்தாமல் யோகத்தை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு தெய்வத்தை, உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வம், அது வீட்டிலேயே நீங்கள் சாமி கும்பிடும்போதே பாருங்க, நீங்கள் வந்து தெய்வத்துக்கு மாலையை நீங்கள் வாங்கிட்டு போகும்போது வந்து புதன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க வந்து பெரிய மாலையை வாங்கி அந்த இறைவனுக்கு நீங்கள் சாத்தி வழிபாடு செய்யுங்க. ராகு தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டார், ஏன்னா ராகுனா மாலை, சரிங்களா? சரி, அதே சமயத்தில் வந்து இந்த கேது புதன் கேது இருக்கிற அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து மாலை வாங்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. கோயிலுக்கு இறைவனை சாமி கும்பிட போகும்போது சும்மா ஒரு ரெண்டு வெடுப்பு வாங்கி கொண்டு போட்டு சாமி கும்பிட்டாலே போதும், இந்த புதன் கேது உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். ஏன்னா ராகு அப்படிங்கிறது வந்து எதையுமே பெருசாக்கி காட்டுற கிரகம். அப்போ அந்த இறைவனுக்கு வந்து இப்போ ராகுங்கிற பெரிய மாலையை கொண்டு நீங்கள் சாத்தும்போது என்னாகும்னா, அந்த ராகு வந்து அந்த தெய்வத்துக்கு அடக்கமாயிருவார். ஏன்னா மனிதர்கள்ட்ட போய் நீங்க முறையிட்டு இந்த புதன் இந்த ராகு கேதுவை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. தெய்வம் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், தெய்வத்தால் மட்டும்தான் அதை வந்து கற்றுக்கொடுக்கும். ஏன்னா நம்ம வணங்குற தெய்வம் அனைத்து தெய்வங்களையும் பாருங்க, எல்லா தெய்வங்களும் பாம்பின் தொடர்பு இல்லாமல் இல்லை. புதன், அதாவது புதன் அம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாள் எடுத்தாச்சுன்னா பால் கடல்ல பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருக்கிறார். சிவபெருமானை எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவர் வந்து கழுத்திலே பாம்பு வச்சிருக்கிறாரு. அதே சமயத்துல வந்து பார்வதி அம்மனை அம்மன் அம்பாள் ரூபம் எடுத்து பாருங்க, எல்லாமே பாருங்க, கருமாரி அம்மன் தலைக்கு மேல சமயபுரத்து மாரியம்மன் பாம்பு, இவங்க எல்லாமே பாம்பு வந்து குடையாக வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அது வந்து விஷத்தை கக்கிற பொருள், விஷத்தை கக்கிற அந்த அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து வெளியே போட்டு பிரயோஜனம் இல்லை. எதிரியே நண்பனாக்கி தோல்ல சாயிறதா கட்டிக்காரத்தனம் அப்படிங்கிறத வந்து இறைவன் நம்மளுக்கு உணர்த்துற மாதிரி நான் உணர்றேன், எனக்கு அது சரியா வருது, சரிங்களா? இதுல வந்து இப்ப நான் யாரையும் தப்பா சொல்றதை நினைச்சிட வேண்டாம். அதே சமயத்தில் விநாயகர் பெருமான் எடுங்க, இடுப்பில் பாம்பை கட்டியிருப்பார். முருகப்பெருமான் எடுங்க, அவர் காலு கீழே பாம்பு இருக்கும். இப்படி எல்லாமே எல்லா தெய்வங்களுமே வந்து இந்த ராகு கேதுக்களை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. நம்மளும் வந்து மனிதர்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம தெய்வ நம்ம வந்து அந்த கிரகங்கள்கிட்ட வந்து நம்ம வந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அப்போது அந்த ராகு கேதுக்களை வந்து நம்மளுக்கு சாதகமாக நம்மளுக்கு இயக்கணும் அப்படின்னாச்சுன்னா, உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அது அப்படியே நீங்கள் மாற்றினா சரி. புதன் ராகு இருக்குது, பெரிய மாலை, புதன் கேது சின்ன விடுப்பு போட்டு சாமி கும்பிடலாம். சின்ன சின்ன தெய்வங்களுக்கு சின்ன புதன் கேது இருக்குது அப்படின்னாச்சுன்னா சின்ன சின்ன தெய்வங்களை வணங்குங்க. ஊருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சின்ன கல்லாக வச்சு கும்பிட்டுப்பாங்க பாருங்க, ஒரு மூலம் அரை அடி தான் இருக்கும், முளைச்சி வர்ற மாதிரி இருக்கும். இது போல் இருக்கிற தெய்வத்துக்கு புதன் கேதில் இருக்கிறவங்க போட்டு விடுப்பு போட்டு கும்பிடலாம். புதன் ராகு இருக்கிறவங்க வந்து நல்லா கணக்கு பண்ணி பாருங்க, எட்டையப்புறம் அருகே ஒரு கோவில் இருக்குது, சிந்தலக்கரை வெக்காளி அம்மன் காளியம்மன், கிட்டத்தட்ட ஒரு 30-40 அடி உயரம் இருக்கும். இது போல காளியம்மன் கோவிலுக்கு பெரிய பெரிய மாலையை நீங்கள் வாங்கி போட்டு வணங்கும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு அந்த கோவில தான் போய் வணங்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்கக்கூடாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் காளியம்மன் கோவில் இருக்குன்னா அந்த கோவிலுக்கே வந்து நீங்கள் பெரிய மாலையாக வாங்கி போடணும். இறைவனுக்கு போடுற மாலை பெரிய மாலையாக இருக்கணும், அவ்வளோதான். இப்படி போடும்போது அந்த மாலை அப்படிங்கிற அந்த ராகு வந்து தெய்வத்தோட ஐக்கியமாயிரும். அந்த ராகு நம்மளுக்கு வந்து தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டார், கெடுதல் செய்ய நினைக்க மாட்டார். ஏன்னா தெய்வத்தின் கண்ட்ரோலில் வந்து அந்த ராகு நம்ம ஒப்படைச்சிடுறோம். அப்படி ஒப்படைக்கும் போது இந்த ராகு புதன் ராகு புதன் கேது கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை மட்டுமே கொடுக்கும், தோஷத்தை வெளிப்படுத்தாது. செஞ்சு பாருங்க, நான் சொல்ற பலனை வந்து நீங்க ஒரு தடவை போய் கோயிலில் பெரிய மாலையா ஒன்று வாங்கி போட்டு சாமி கூட்டு வந்து பாருங்க, அடுத்த தடவை கோயில் போட்டு வரதுல பெரிய மாற்றங்கள் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். செஞ்சு பாருங்க, நான் ஒன்னு ஒன்னையும் என் தாய் முத்தாரம்மனுக்கு ஒன்னொன்னா செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து 9 கிரகங்களுமே வந்து ஒரே நட்சத்திரத்தோடு ஒரே இடத்தோடு தொடர்பு வந்துகிட்டே இருக்கும். புதன் நட்சத்திரத்தோடு புதனோடு என்னோட ஜாதகத்தில் இருக்கிற 9 கிரகங்களுமே தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். ராகு கேதுலேருந்து எல்லா தெய்வமே இருக்கும், என்னுடைய அமைப்பு அப்படி, சரிங்களா? சரி, செஞ்சு பாருங்க, பலன் சிறப்பாக இருக்கும். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.